சுதந்திரத்தின் அமிர்த் மகோத்சவம் தொடர்பான நடவடிக்கைகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை குறிக்கும் நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள காந்தி நினைவு மண்டபத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு இந்த கொண்டாட்டங்களையும் புகைப்பட கண்காட்சியும் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக காந்தி மண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளின் தண்டி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீ ராஜகோபால சாரியார் தலைமையில் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை 240 கிலோமீட்டர் தூரத்திற்கு சத்தியாகிரக யாத்திரை நடைபெற்றது. இதன் நினைவுகூரும் வகையில் இன்று திருச்சி ரயில்வே நிலையத்திலிருந்து காந்தி மார்க்கெட் வரையிலான நினைவு யாத்திரை நடைபெற உள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் இந்த யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியிலிருந்து 75 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்கும் சைக்கிள் பேரணியையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார். இந்த பேரணியில் கல்லூரி மாணவர்கள், நேரு இளைஞர் மைய உறுப்பினர்கள், தேசிய மாணவர் படை, NSS மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக 1806ஆம் ஆண்டு வேலூரில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியினை நினைவுகூரும் வகையில் வேலூர் கோட்டையில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கு அமைந்துள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூண் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிப்பாய் புரட்சி தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. பின்னர் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் ஊர்வலம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார். சிப்பாய் புரட்சி குறித்த ஓவிய கண்காட்சியும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார்.